கர்த்தர் நன்னாளிலும் நாம் ஒரு பாடலை மகிழ்ச்சியோட பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலுமாக நாம் வீடுகளிலே நாம் இருக்கிறோம், குடும்பமாக இந்த நாளின் நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாய் நாம் குடும்பமாக இருந்து சபையிலே போய் தேவனை சபையாரோடு கூட சேர்ந்து ஆராதிக்க முடியாமல் இருந்தாலும், இன்றைக்கு தனித்து நம்முடைய வீடுகளிலே குடும்பமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து தியானிக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு உதவி செஞ்சிருக்கிறார். ஆகவே இந்த நாளில் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அவர் அதிசயமான உயிர்த்தெழுதலிலே அதிசயம் ஆச்சரியமான வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அல்லவா. ஏசாயா 9:6 அவர் அதிசயமானவர். ஆம், உயிர்த்தெழுதலிலே அதிசயத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், வாழ்க்கையிலே அதி முக்கியமான காரியம் என்னவென்றால், ஆண்டவர் நமக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். சிலுவையிலே ரட்சிப்பை கர்த்தர் இலவசமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே எப்படி ஆகிலும் பெற்றோர்கள் சம்பாதித்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். நிலத்தை வாங்குகிறார்கள், வீட்டை கட்டுகிறார்கள். ஒரு வீடு போதாது என்று இன்னொரு வீடு, நிலத்தின் மேல நிலம், பொண்ணின் மேல பொண்ணு, எல்லாம் வெள்ளியின் மேல வெள்ளி, இப்படி சொத்து மேல சொத்தை நம்முடைய சந்ததியினருக்காக பெற்றோர்கள் சேர்த்து வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். சும்மா அல்ல, அவர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள். இன்றைக்கு பிள்ளைகள் அதை லகுவாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உட்கார்ந்துனே அழகா லகுவாய் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அதை காட்டிலும் மேலாக கர்த்தர் செஞ்சிருக்கிறார். அவர் பட வேண்டிய பாடுகள் எல்லாவற்றையும் நமக்காக பட்டிருக்கிறார் சிலுவையில். 11 நாம் பார்க்கும்போது, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். ஆகவே பாருங்க, அங்க பார்க்கும்போது அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே
அருமையான மரியாள் அங்கே ஆண்டவரை காணவில்லை என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறாள். இன்றைக்கு அந்த தாகம் நமக்குள்ளே ஒரு வறட்சி நம்முடைய இருதயத்தில் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வறுமை வரும்பொழுது, ஐயோ நான் எங்கே இருக்கிறேன், நான் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம், நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா இல்லை ஆண்டவர் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கிறதா, அந்த நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே பார்க்கும்போது மரியாளுக்கு ஐயோ ஆண்டவரை காணவில்லையே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த உனக்கு தாகம் இருக்கிறதா, ஐயோ நான் ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கிறேனா, ஆண்டவரோடு கூட நடக்கிறேனா. பாருங்க, ஆதியாகமம் அந்த 5வது அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது, அங்கே 5வது அதிகாரத்தில் பார்க்கும்போது ஏனோக்கு தேவனோடு கூட 300 ஆண்டுகள் சஞ்சரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனோடு கூட ஒரு நடக்கிற அனுபவம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளையே, இன்றைக்கு முன்குறிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, இன்னைக்கு தேவனால் அழைப்பை பெற்ற தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு உன்னுடைய அழைப்பில் நீ எப்படி இருக்கிறாய், தேவனோடு கூட நடக்கிறாயா, தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரா, தேவன் உன்னோடு கூட பேசுகிறாரா, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறாரா, நீ அவரை பார்க்கிறாயா, இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீ அதை உணர்ந்து, நீ அவரை வெறும் உன்னுடைய எப்பொழுது உனக்குள்ளே அந்த வெறுமை காணப்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் நீ குறைவாய் காணப்படுகிறாயோ, அப்பொழுதெல்லாம் நீ தேவனை நோக்கி பார், உன்னுடைய குறைவுகளை என்ன குறை என்று சொல்லி அங்கே ஆராய்ந்து பார், உன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார், கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை தேடு, அவரை கேளு, என்ன குறைவாக இருக்கிறது, ஆண்டவரை எதிலே நான் வழி விலகி போயிருக்கிறேன், எதிலே நான் ஆண்டவரை விட்டு தூரமாக போயிருக்கிறேன், இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீ கேட்டு அவருடைய குறைவை சரி செய்ய வேண்டும், நீ ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு அந்த மரியாள் பாருங்கள், கல்லறையினிடத்திற்கு வந்து அவள் அழுது கொண்டிருக்கிறாள், ஐயோ என் இரட்சகரை காணவில்லையே, என் இயேசுவை காணவில்லையே அப்படின்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு அந்த அந்த இயேசுவை நீ கொண்டிருக்கிறாய், இயேசுவை உன் சொந்த இரட்சகராக உன் வாழ்க்கையில நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். இப்பொழுது இந்த இயேசு உனக்குள்ளே இருக்கிறாரா, இப்பொழுது இந்த இயேசு உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா, இந்த இயேசு உனக்குள்ளே பேசி கொண்டிருக்கிறாரா, இந்த தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளே பேசி கொண்டிருக்கிறதா. பாருங்கள், இந்த தேவனுடைய வார்த்தை, ஆதியிலே தேவன் வார்த்தையாயிருந்தார், அந்த வார்த்தை மாம்சமாகி, ஆகவே இந்த வார்த்தையானது நமக்குள்ளே அது வேலை கிரியை செய்து கொண்டிருக்கிறதா. இன்றைக்கு அந்த வார்த்தை, இந்த இயேசுவை நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறோமா, அரைந்து பாருங்கள், அரைந்து பாருங்கள். இந்த மரியாள் கண்ணீர் விட்டு அழுகிறாள், ஐயோ என் ஆண்டவரை காணவில்லையே, என் ஆண்டவரை காணவில்லையே. இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள் இவர்கள் எல்லாரும், இயேசுவோடு கூட நடந்தவர்கள், இயேசுவுக்கு சேவை செய்தவர்கள், இயேசுவோடு கூட பேசி கொண்டிருந்தவர்கள், ஆனால் இப்பொழுது இயேசுவை காணவில்லை என்று சொல்லி இந்த மரியாள் அங்கே அழுது கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த கலக்கம் உனக்குள்ளே வருகிறதா, இன்னைக்கு அந்த பாரம் உனக்குள்ளே இருக்கிறதா, ஐயோ நான் இயேசுவோடு கூட நடந்தேனே, ஐயோ நான் இயேசுவோடு கூட பேசினேனே, ஐயோ அவரோடு கூட நான் சாப்பிட்டேனே, அவர் இல்லாமல் நான் இல்லாமல் இருந்ததில்லையே, அவர் எங்க போனாலும் கூடவே போயிட்டு இருந்தனே, ஆனா இப்போ என் வாழ்க்கையில இயேசு எங்க இருக்கிறார் என்பதை சற்று ஆராய்ந்து பார். தேவ இன்றைக்கு தேவனை நீ இருதயத்தில் வைத்திருக்கிறாய், எங்க இருக்கிறார் உன்னுடைய இருதயத்தில், இன்றைக்கு அருமையான தேவனை விட்டு வழி விலகி தூர போயிட்டு இருக்கிறார், தூரமாய் போயிருக்கிறாயா, தெரியாது, உனக்கே தெரியாது எப்படி தூரம் போனே தெரியாது. ஒரு பக்கம் பணம் உன்னை இழுத்து கொண்டு போயிருக்கலாம், இது ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று பணம் உன்னை அப்படியே இழுத்து கொண்டு போயிருக்கலாம்,
இல்ல ஏதோ ஒரு கலக்கத்தை கொண்டு வந்து உன்னை கலங்கடித்து ஐயோ சே ஏன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பை சம்பாதித்து நீ ஆண்டவரை விட்டு வழி விலகி போயிருக்கலாம், தூர போயிருக்கிறாயா? ஏதோ ஒரு விதத்திலே பலவீன நேரங்களிலே தூர போயிருக்க கூடும். இப்போ இயேசு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அவரே ஆவிக்குரிய கண்களால் நீ பார்க்க முடிகிறதா? பாருங்கள், அவள் தேடினாள், இயேசு அங்க வந்து பேசினார். மரியாளே என்று கூப்பிட்டார். மரியாளே, ஓ என்ன சந்தோஷம் மரியாளே! இன்றைக்கு அந்த சந்தோஷம் உனக்குள்ள வேண்டும். வருகிறதா? பெற்றுக்கொள்ள முடியுமா? இன்னைக்கு அவரை நோக்கி பாரு, மனம் திரும்புங்கள். தன்னுடைய ஆரம்ப காலத்திலே எப்படி ஆர்வமாய் ஓடி வந்தோம் இல்லையா? ரொம்ப உற்சாகமாய் ஓடி வந்தீர்கள், ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைத்தீர்கள், ஆண்டவருக்காக தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவு செய்தீர்கள், நேரங்களை குடித்தீர்கள், பல மணி நேரங்கள் ராத்திரி வேளையிலே கண் விழித்து ஜெபித்தீர்கள், சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபித்தீர்கள், வேதத்தை வாசித்தீர்கள். இப்போ எங்க இருக்கிறீங்க? இப்ப அந்த இயேசு இருக்கிறாரா? தேடுங்க, இது நல்ல நேரம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அருமையான சந்தர்ப்பங்கள். அவரை தேடினால் நிச்சயமாகவே காண்பீர்கள். நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆகவே அருமையான சந்தர்ப்பத்திலே மரியாள் அதிகாலையிலே தேடி ஓடினாள். அதிகாலை கல்லறையில போவது சுலபமா? அதுவும் கல்லறைக்கு போனா ஒரு பயம், ஒரு நடுக்கம், கலக்கம், எதையும் பொருட்படுத்தல. அங்க அவங்களுக்கு தேவை இயேசு, இயேசு தேவை. இன்னைக்கு அந்த இயேசு உள்ளத்துல இருப்பாரானால் பயம் ஓடி போகும், நடுக்கம் ஓடி போகும், கலக்கம் ஓடி போகும். வழியெல்லாம் இருட்டா இருந்திருக்கும் அதிகாலை நேரம் இல்லையா? ஓடி வந்தார்கள் கல்லறையில, ஓடி வந்து தேடி பாக்குறாங்க, எங்க கல்லறை, எங்க அப்படி பார்த்தாலோ கல்லறை திறந்து இருக்கிறது, இயேசுவின் கல்லறை. பார்த்த உடனே அவர்களுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ இயேசுவை காணமே அப்படின்னு சொல்லி அழுது. கடைசியில இயேசுவை சந்தித்தாள். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு இந்த இயேசுவை நீ தேடினால் நிச்சயமாகவே நீ காண்பாய், நிச்சயமாகவே அவர் வருவார், உன் சத்தத்தை கேட்பார். இதோ நான் வந்திருக்கிறேன் என் மகளே, இதோ நான் வந்திருக்கிறேன் என் மகனே, இதோ வந்திருக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுவார். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்கள் உள்ளத்தில் அங்கு ஆழமாய் கர்த்தர் இறங்கி கிரியை செய்வார். ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை பாடி நாம் ஜெபத்தில் கடந்து செல்லலாம். பாடலாமா எல்லாரும்? எனக்காய் ஜீவன் விட்டவரே, எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பழைய பாடல், எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க போதுமே, இந்த நாளில்
அழுகி நாரிட்டாரோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாரோ, ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாரோ, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இந்த நாளிலுமே ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலே அப்பா நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மோடு கூட இருந்த உம்முடைய சீஷர்கள், ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்தவர்கள், அவர்கள் எல்லாரும் உம்மை மீண்டுமாய் காணும்படியாக அவர்கள் வாஞ்சையோடு இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். கல்லறை நிடத்திற்கு நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த நாளிலே உம்முடைய ஆண்டவரே உயிர்த்தெழுந்த நாளிலே நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட உம்முடைய சமூகத்தில் கிட்ட வரும்படியாய் கிருபை செய்திருக்கிறீர். இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவரே எங்களுக்கு, ஆண்டவரே ஒரு மீட்பை, ஒரு ரட்சிப்பை கல்வாரி சிலுவையில் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த நாளிலே கூட நாங்கள் ஆண்டவரே வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், கல்லறை கூட உம்மை அடைத்து வைக்க முடியவில்லை. ஆம் ஆண்டவரே, அதிகாலையில ஆண்டவரே இந்த கல்லறை ஆண்டவரே தள்ளப்பட்டிருந்ததை அங்க வந்த பெண்கள் எல்லாரும் பார்த்தார்கள். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த வேளையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தகப்பனே, உம்முடைய உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு ஒவ்வொருவரையும் தொடட்டும். ஆண்டவரே அப்பா, ஆரம்பத்திலே உற்சாகமாய் உம்மை தேடி ஓடி வந்த மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் இப்பொழுது நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுது பலன் இல்லாமல் சோர்ந்து போய் தளர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த வேளையில் நினைக்கிறோம். ஆண்டவரே மீண்டுமாய் இந்த உயிர்த்தெழுந்தவருடைய வல்லமை அவர்களை தொடுவதாக, அவர்கள் மீண்டுமாய் எழுந்திருக்க செய்வீராக. மீண்டுமாய் ஆண்டவரே ஆதியில கொண்டிருந்த அன்பு ஆண்டவரே மீண்டுமாய் புதுப்பிக்கப்படட்டும். உமக்காக வல்லமையாய் எழும்பட்டும் ஆண்டவரே. அப்போ அந்த ஆண்டவரே கல்லறையை தேடி ஓடி வந்த அந்த பெண்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்மை தேடின பொழுது, ஆண்டவரே அவர்கள் அழுது கொண்டு அங்க இருந்த பொழுது நீர் அவர்களுக்கு தென்பட்டீர். ஆண்டவரே அவர்களை சந்தித்தீர். ஆம் ஆண்டவரே, இன்றைக்கு அந்த தாகம், இயேசுவை நான் சந்திக்க வேண்டும், இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்ற அந்த உணர்வு ஒவ்வொருவருக்கும் தருவீராக. ஆம் ஆண்டவரே, அப்படி வாஞ்சியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. நீர் ஆண்டவரே அவர்களை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். இவர்களுடைய ஆண்டவரே ஒருவேளை உம்மை விட்டு வழி விலகி போயிருந்தாலும் இந்த வேளையிலே உம்முடைய வல்லமை அவர்களை தொடுவதாக. கர்த்தர் அவர்களை மீண்டுமாய் ஆண்டவரே அப்பா உம்முடைய வழியிலே கர்த்தர் கொண்டு வருவீராக. நீர் மீண்டுமாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் மாற்றி நீர் நடத்துவீராக. அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சோர்வுகள், வேதனைகள், கலக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே அப்பா, இந்த பாடுகளிலே ஆண்டவரே, போராட்டங்களிலே, கவலையிலே, குழப்பத்திலே ஆண்டவரே, சோர்விலே ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவரே அவர்கள் உம்மை தேடாமல் மறந்து போயிருக்கிறார். இந்த வேளையிலே அந்த
உயிர்த்தெழுந்த உம்முடைய வல்லமை அவர்களை தொடுவதாக, மீண்டுமாய் எழும்பி நடக்க செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் அவைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளாய் அவர்களை மீண்டுமாய் நிறுத்துவீராக, நிலை நிறுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருடைய திட்டம் ஒரு நாளும் பலிக்காமல் போகட்டும் ஆண்டவரே. இந்த ரட்சிப்பின் திட்டத்தை குலைக்க சதி திட்டம் பண்ணின அந்த சாத்தான் அவன் வெட்கப்பட்டு போவானாக. இந்த பிள்ளைகளை மீண்டுமாய் எழும்பி நடக்க செய்வீராக, ஓ பலத்தை அனுப்புவீராக. இந்த வேளையிலே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கிற பலவீனங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், எல்லா சோர்வுகள் விலகுவதாக, வியாதிகள் மாறுவதாக. எப்படிப்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும், அந்த வியாதி இப்பொழுது விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த பயத்தின் ஆவியை நாங்கள் கடிந்து கொள்கிறோம். எல்லா சோர்வின் ஆவியை கடிந்து கொள்கிறோம். வெளியேறுவதாக. பொல்லாத ஆவியை உன்னை கடிந்து கொள்கிறேன். என் பிள்ளைகளை பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். அப்பா, மரண படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுது உம்முடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களை தொடுவதாக, எழும்பி நடக்க செய்வீராக. ஆண்டவரே, மீண்டுமாய் அவர்களை உயிர்ப்பிக்க முடியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து வல்லமை அவர்களை ஆளுகை செய்ய முடியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு புது வாழ்வை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆண்டவரே, எழும்பி நடக்க செய்யும், உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றும். காத்துக்கொள், ஒப்பு கொடுக்க, வழியெடுத்து எல்லா ஒற்றுமை கருத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜப விண்ணப்பங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி delministry@gmail.com. எங்கள் தொலைபேசி எண் 9940746412. 9940746412. 1412. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.